ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போ நம்ம சேனலில் நான் பேச போகிற விஷயம், நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வெளிவர காத்திருந்த டாக்டர் படமும், விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் வெளிவர காத்திருந்த துக்ளக் தர்பார் படத்தோட நிலைமை என்னங்க. ஏன்னா இந்த படங்கள் ரெண்டுமே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு சமீபத்திய தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவுச்சு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் நண்பர்களே. சமீப காலமாக இந்த டாக்டர் படத்தை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வெளியில் போயிட்டுருக்குங்க. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பேசிட்டாங்க, அமேசான் பிரைம் கிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு பேசியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ஹாட் ஸ்டார் கிட்ட ஒரு பெத்த அமௌண்ட் வாங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 45 கோடி ரூபா வாங்கி இந்த படத்தை வித்துட்டாங்க இப்படின்ற மாதிரி பாதி வதந்திகள் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதியோட துக்ளக் தர்பார் கூட ஒரு அமேசான் பிரைம் மாதிரி ஒரு ஓடிடி கிட்ட வித்துட்டாங்க, அதுவும் கூடிய விரைவில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும் இப்படின்னு போயிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு படத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாக்டவுன் ஒரு 2 வாரம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும், தியேட்டர் திறக்கணும்னாலே எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகிடுங்களாங்க, அதுவும் ஆகஸ்ட் கூட ஆகலாம் அப்படின்னு நம்ம சினிமாவாசிகள் சொல்லி கேள்விப்பட்டோம். இதே மாதிரி தான் போன வருஷமும் இந்த தியேட்டர்லாம் மூடின உடனே நடிகர் சூர்யா அவர்கள் உஷாரா என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தயாரிப்பு நிறுவனம் மூலமா தயாரித்த 2 படங்கள், அதாவது பொன்மகள் வந்தால் மற்றும் சூரரை போற்ற, உடனே ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு அமேசான் பிரைம் கிட்ட வித்துட்டாரு. அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, அதாவது டாக்டர் மற்றும் துக்ளக் தர்பாரோட படக்குழுவினர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிஸ்னி ஹாட் ஸ்டார் கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு பேசி விற்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா டிஸ்னி ஹாட் ஸ்டார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த படத்தை வாங்கிக்கிறோம், ஆனா இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் மட்டும் நாங்க வாங்க மாட்டோம், சேட்டலைட் ரைட்ஸையும் சேர்த்து கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கான். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 படங்களும் சேட்டலைட் ரைட்ஸை ஏற்கனவே சன் டிவி கிட்ட வித்துட்டுருக்காங்க. அதனால இப்போ இந்த ஓடிடி தளமான டிஸ்னி ஹாட் ஸ்டார் கிட்ட விற்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சான். இவங்க கிட்ட வித்தாதானே ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால இந்த 2 படகுவினரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சன் டிவி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். அதாவது உங்ககிட்ட வித்த அந்த சேட்டலைட் உரிமையை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் உங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் உரிமையை நாங்கள் டிஸ்னி ஹாட் ஸ்டார் கிட்டே வித்துடுறோம், ஓடிடி உரிமையை வித்துடுறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு சன் டிவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க நாங்கள் என்ன காய்கறியை கடையை வச்சு நடத்திட்டு இருக்கோம், என்னமோ விற்கிறதும் திரும்பி வந்து வாங்குறதும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, சேட்டலைட் உரிமையை என்றைக்குமே திருப்பி தரப்படாது, ஒன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டா அந்த படத்தோட சேட்டலைட் உரிமை எங்ககிட்ட தான் இருக்கும், திரும்பி கேட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சன் டிவி நிறுவனம். அதனால இப்போ டாக்டர் படம் மற்றும் துக்ளக் தர்பாரோட நிலைமை வந்து கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஓடிடியிலேயாச்சும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஓடிடியிலையும் இப்போ ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் தான் இந்த படத்தை வாங்குறதா இருந்தாங்க, இப்போ இவங்க இந்த மாதிரி அக்ரிமெண்ட் சேட்டலைட் உரிமையோட கொடுக்கறதா இருந்தால் 2 படத்தையும் வாங்கிக்கிறோம், இல்லைனா வேணான்னு டிஸ்னி ஹாட் ஸ்டார் சொல்லிட்டாங்களாம். அமேசான் பிரைம் என்ன சொன்னாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்ற தகவல் இன்னும் நம்மளுக்கு வெளிவரல. வந்ததுன்னா பார்க்கலாம், அவங்க கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துட்டாங்கன்னா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும், இல்லைனா 2 மாதம் கழிச்சு தியேட்டர் ஓப்பன் பண்ணி 100% அகாமடேஷன் கொடுத்தா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான சினிமா தகவல் வேணும்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.